this is Divya. You are watching Inandoutcinema. Inandoutcinema நாளை படத்தோட டைரக்டர் ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனோட ஐலான் படம் வந்து பாத்தீங்கன்னா பல்ல போராட்டத்துக்கு அப்புறமா இப்ப வந்து அடுத்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த ஐலான் படத்தோட ஓவர்சீஸ் உரிமையை வந்து அம்சினி என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஐலான் படம் 65 கண்ட்ரீஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அபிஷியல் போஸ்டரையும் வந்து பாத்தீங்கன்னா அம்சினி என்டர்டைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக லால் சலாம், கேப்டன் மில்லர், அரண்மனை 4 இந்த படங்களும் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு. நீங்க வந்து எந்த படத்துக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த படத்தின் மேல உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.